हाय फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल सैवी लर्नर इनके नाम पार्க்க போறது அட்ஜஸ்ட்மென்ட் என்ட்ரியில இருக்கிற சம்ஸ் எப்படி போடணும் அப்படின்றதுதான் சோ ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன சம்ஸ்ல இருந்து போறோம் இப்போ நம்ம பார்க்க போறது அட்ஜஸ்ட்மென்ட் என்ட்ரிஸ் மட்டும் எப்படி போடணும் அப்படின்றதுதான் சோ பாஸ் அட்ஜஸ்டிங் என்ட்ரி ஃபார் தி ஃபாலோயிங்ஸ் இத கொடுத்திருப்பாங்க சோ இது வந்து மேபி வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லயும் கேட்கலாம் சம் டைம்ஸ் 5 மார்க்ஸ்லயும் கேட்கலாம் சோ இது என்ன கொடுத்திருப்பாங்கன்னா இந்த மாதிரி 5 சப் டிவிஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க சோ ஒவ்வொரு சப் டிவிஷன்லயே ஒவ்வொரு क्वेश्चंस இருக்கும் சோ பாத்தீங்கன்னா இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக்ஸ் வாஸ் வேலிட் at ₹5000 இப்படி கொடுத்திருப்பாங்க இதுக்கு நம்ம என்ன பண்ணனும்னா அட்ஜஸ்ட்மென்ட் என்ட்ரி நம்ம பாஸ் பண்ணனும் சோ அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீபெய்ட் நெக்ஸ்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் கமிஷன் அக்ரூட் இன்ட்ரஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் சோ இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க நம்ம வந்து இதுக்கு வந்து ஜர்னல் என்ட்ரிஸ் பண்ணனும் அமௌண்ட் சோ இது வேற எதுமே இல்ல வெறும் ஜர்னல் என்ட்ரி அதுக்கு நரேஷன் கொடுக்கணும் சோ நான் இது மட்டும் நரேஷனை பத்தி நான் சொல்லவே இல்ல இந்த வீடியோஸ்லயும் பட் இந்த வீடியோல சொல்றேன் நரேஷன்ஸ் கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்குமே ப்ரொவைட் பண்ணனும் சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன என்ட்ரி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன க்ளோசிங் ஸ்டாக் வாஸ் வேல்யூட் at ₹5000 அப்படி சோ அதுக்கு என்ட்ரி என்ன அப்படினு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம ட்ரேடிங் அக்கவுண்ட்ல எந்த பக்கம் போடுவோம் கிரெடிட் சைடுல போடுவோம் சோ அப்போ நம்மளோட என்ட்ரி என்னவா இருக்கும் அப்படினா க்ளோசிங் ஸ்டாக் தான் ஃபர்ஸ்ட் ஒன் வரணும் சோ க்ளோசிங் ஸ்டாக் அக்கவுண்ட் டெப்ட் டு ட்ரேடிங் ஏனா ட்ரேடிங் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைடுல வருது ஏனா அப்பதான் நம்ம ட்ரேடிங் இங்க போட்டா இந்த பக்கம் பை அப்படின்றதுல வரும் கரெக்ட்டா அப்ப கீழ நரேஷன் என்னன்னு கொடுக்கணும்னா being வேணால being போட்டுக்கலாம் இல்லனா closing stock brought into account so amount வந்து 5000 சோ இப்படி நம்ம போட்டா போதும் சோ என்ட்ரினா closing stock account debt to trading account சோ இந்த மாதிரி நீங்க என்ட்ரிஸ் போடும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் என்னன்னா என்ட்ரிஸ் அப்படின்றதை நம்ம தனியா படிக்கணும்னு அவசியம் கிடையாது சோ இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு क्वेश्चंस நீங்க எழுதி வச்சிட்டு ஒரு 15 என்ட்ரிஸ் தான் மொத்தமா நமக்கு சோ ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் ஒரு 5 என்ட்ரிஸ் நீங்க போட்டு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சோ ஆல்ரெடி நம்மளோட புக்ஸ்ல வந்து இல்லஸ்ட்ரேஷன்ஸ்ல வந்து எக்ஸாம்பிள்ஸோட சில சம்ஸ் இருக்கு அதையும் நீங்க வொர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் சோ உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இது வந்து கத்துக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா நீங்க அந்த மாதிரி சம்ஸோ ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இல்லாம எக்ஸசைஸ் இல்லாம சோ எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க சோ அதையும் நீங்க வொர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் salary account debt outstanding salary ₹150 சோ இதுக்கு நம்ம எப்படி போடணும் அப்படினா நம்ம salary account தான் ஃபர்ஸ்ட் போடணும் சோ அப்போ outstanding salary ன்னு வந்தாலே ஃபர்ஸ்ட் salary to outstanding இல்ல உங்களுக்கு outstanding வந்துச்சு அப்படினா நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் to salary ன்னு வரணும் to outstanding அப்படின்ற வரத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சோ outstanding salary or outstanding rent ன்னு வந்துச்சுனாலே to outstanding அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ மேல salary வந்தா மேல போட்டுக்கலாம் or rent வந்தாலும் நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம் சோ salaryக்கு பதிலா இந்த பக்கம் rent அப்படி போடுவோம் இங்க outstanding salaryக்கு பதிலா outstanding rent அப்படி போடுவோம் சோ இதுக்கு narration வந்து salary outstanding provided so that amount வந்து 150 so next question பாத்தீங்கன்னா insurance prepaid ன்னு வந்துச்சுனா so இதுக்கு நான் வந்து ஒண்ணு சொல்லணும்னா இப்ப outstanding அப்படினா நான் உங்களுக்கு என்ன சொன்னா 2 ல ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் to outstanding salary அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப prepaid ன்னு வந்துச்சுனா மேலே வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க so prepaid insurance account debt to insurance so இதுக்கு வந்து amount எவ்வளவுனா 450 so இதுக்கு வந்து entry என்னன்னா insurance prepaid sorry narration வந்து insurance prepaid so நம்ம next entry பாத்தீங்கன்னா 20000 was received in advance for commission so நம்ம என்ன பண்ணிருக்கோம் கமிஷனுக்கு வந்து ரிசீவ் பண்ணிருக்கோம் இப்போ முன்னாடி அட்வான்ஸ்டாவே நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம் சோ அப்ப நம்ம என்ன என்ட்ரி போடுவோம் சோ எக்ஸ்பென்சஸ்னா 2 ல வரணும் ஓகேவா சோ 2 ல வந்து எக்ஸ்பென்சஸ் வரணும் அப்ப பாத்தீங்கன்னா நம்ம இங்க 2 ல போட்டோமா இப்போ நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம் கமிஷன் ரிசீவ்ட் சோ அப்போ மேல தான் நம்ம கொண்டு வரோம் சோ அப்போ கமிஷன் ரிசீவ்ட் இல்லனா இன்னொரு டிப் நான் சொல்லணும் அப்படினா சோ இது வந்து எந்த இடத்துல வந்துச்சு 2 ல ஆரம்பிச்சிச்சு சோ 2 outstanding அப்படி இது வந்து prepaid அப்படின ஆரம்பிச்சிச்சு சோ debit ஓகே இது வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குனா திருப்பி 2 commission என்ன ரிசீவ் பண்ணிருப்போம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் அப்படினு வரும். நெக்ஸ்ட் இது வந்து மேலே வரும் அக்ரூட் இப்படி வரும். ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு ஒன்றும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் புரிஞ்சுக்க. அப்போ நமக்கு இங்கே என்ன வரும் டூ கமிஷன் received in advanced account அப்படின்னு போடுவோம். ஸோ அமௌண்ட் எவ்வளோ 20,000. அப்போ இந்த இடத்துல 20,000 இங்கே எங்கே எண்டிங்கோ அங்கே ஸோ இந்த எங்கே முடியுதோ அங்கே எழுதிக்கணும். அப்போ இங்கே நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா நரேஷன் வந்து commission received in advance. Provided. So next पातीங்கன்னா accrued interest on investment. So உங்களுக்கு நான் already சொன்னேன். So accrued அப்படின்னா எங்கே வரும் அப்படின்றது தான். So உங்களுக்கு ஒன்று highlighted-ஆ சொல்லணும்னா இதுதான். So 2ன்னு வந்துச்சுன்னா sorry outstanding வந்துச்சுன்னா 2ன்னு நம்ம போடுவோம். ப்ரீபெய்டுன்னு வந்துச்சுன்னா ப்ரீபெய்டுன்னு question வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ப்ரீபெய்டு எழுதிருங்க. அது மேபி இன்சூரன்ஸாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ரெண்ட்டோ கமிஷனோ எது வேணாலும் இருக்கலாம். ஸோ ஓகே அப்போ ப்ரீபெய்டுனா அது ப்ரீபெய்டு மேலே வரும் அதோட இங்கே கீழே வந்துடும். அதே மாதிரி கமிஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ்னு வந்துச்சுன்னா 2ல வரும். ஓகே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் அப்படின்னு வந்துச்சுனாலே 2 அப்படின்னு. அக்ரூடு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்தாலே அக்ரூடு அப்படின்னு வந்தாலே அது 2 வந்து டெபிட்டில் வரும். ஸோ மேலே வந்துச்சுன்னா அது கீழே வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ எப்படி வரும்னா இப்படி தான் accrued interest on investment. Sometimes accrued commissions ன்னு வரலாம். ஸோ எது வேணாலும் வரலாம். Next to interest on investment. ஸோ இது வந்து நம்ம வந்து என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம எழுத முடியும். ஸோ அதனால் நம்ம அதை மடப்பாடம் பண்ண வேண்டாம். இதை வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த நாளுமே நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் கண்டிப்பாக இது வந்து ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெப்டார் டு ட்ரேடிங். ஸோ இது மீதி நாளுமே வந்து இந்த மாதிரி வேணால் நீங்கள் ஞாபகம் வச்சு வேணால் ட்ரை பண்ணுங்கள். ஓகே நீங்கள் நரேஷன் கண்டிப்பாக எழுதணும். ஓகேவா ஸோ உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு சின்ன சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சம் போகலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தலாம். ட்ரையல் பேலன்ஸ் ஆன் March 31, 2019 ஷோ தி ஃபாலோயிங். இல்லை என்ன கொடுத்துருக்காங்கன்னா சண்டே டெப்டாஸ் எவ்வளோ 30,000, பேட் டெப்ஸ் 1,200 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் அது தனியாக ஒரு 2 lines கொடுத்துருக்காங்க. அதை நம்ம படிக்கணும். இட் இஸ் ஃபவுண்ட் தட் 3% ஆஃப் சண்டே டெப்டாஸ் இஸ் டவுட்ஃபுல் ஆஃப் ரெக்கவரி இஸ் டு பி ப்ரொவைடட் ஃபார். அதாவது சண்டே டெப்டாஸில் இருக்க 3%. அப்போ சண்டே டெப்டாஸில் 3%னால் இதில் நம்ம 3% போடணும். ஸோ அது வந்து நமக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது ரெக்கவரி பண்ணுறக்கு, அதாவது அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் ப்ரொவிஷனுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணணும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி ஃபார் தி அமௌண்ட் ஆஃப் ப்ரொவிஷன். ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க ப்ரொவிஷனுக்கு நீங்கள் போடணும். ஸோ அண்ட் ஆல்சோ ஷோ ஹவு இட் குட் அப்பியர் இன் தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ அப்போ நம்ம என்ன என்ட்ரி பண்ணணும் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸுக்கு நம்ம என்ட்ரி போடணும். நீங்கள் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி நீங்கள் மேலே ஹெட்டிங் எழுதிக்கோங்க. டேட் பர்டிகுலர்ஸ் எல்எஃப் டெபிட் அண்ட் கிரெடிட். ஸோ ஃபஸ்ட்டு நான் இயர் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் மந்த்து நெக்ஸ்ட் இங்கே டேட் எவ்வளோ எந்த டேட் அப்படின்னு. ஸோ 31st ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெப்டா டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ். ஓகே இதுதான் நம்மளோட என்ட்ரி ரொம்ப ஈஸி. ஸோ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ்ன்னு வந்தாலே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ். ஸோ அமௌண்ட் எவ்வளோ 900. எப்படி 900 வந்துச்சு அப்படின்னா நம்ம நான் உங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் சொன்ன மாதிரி இந்த 30,000-ல் 3% போகணும். ஸோ 3/100. ஸோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ 3 × 3 9, பேலன்ஸ் 2 இருக்குது 0. ஸோ 900. ஓகே அப்போ நம்மளது வந்து அமௌண்ட் எவ்வளோ 900. ஸோ எங்கள் ஸ்பேஸில் அதனால் நீங்கள் நரேஷன் எழுதிக்கோங்க. இந்த பக்கம் என்ன எழுதிக்கணும் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் ப்ரொவைடட் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா ஸோ அது நமக்கு ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் அப்படின்னு போட்டு நீங்கள் 31/3/1919 போட்டு நம்மள வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம ஆல்ரெடி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எப்படி போடணும் நம்ம லாஸ்ட் சாப்டர்லேயே படிச்சிருக்கோம். ஸோ பர்டிகுலர்ஸ் 2 அமௌண்ட் காலம் ஸோ இது ஏன் 2 அமௌண்ட் காலம் போட்டிருக்கேன் அப்படின்னா சம்டைம்ஸ் மேபி ஏதாவது உள்ளுக்குள்ள வந்து ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணிவிட்டு வெளியில் போடுறதுக்கு நான் 2 காலம் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து எந்த ஆட் அண்ட் சப்ராக்ஷன் இல்லை, அதனால ஆட்டோமேட்டிக்காக நான் வெளியிலேயே அமௌண்ட்டு போட்டுட்டேன். ஸோ இதில் வந்து வெறும் இதுக்கு மட்டும் நம்ம என்ட்ரி போட்டிருக்கேன். 2 ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் அமௌண்ட் எவ்வளோ 900. So, 900 உங்களுக்கு எப்படி வந்துன்னு தெரியும்ல. So, next பாத்தீங்கன்னா நம்ம balance sheet. So, அடுத்து நம்ம balance sheet போறோம். So, first நம்ம என்ன பண்ணனும்? Entry போடணும். Next வந்து profit and loss account போறோம். Next balance sheet. So, இதல question பாத்துக்கோங்க. Necessary வந்து past journal entry கொடுத்திருக்காங்களா? ले necessary past entries अब पातकों entries कुड़कला अंदमारी entry word वरला अब अब profit and loss account balance sheet सो इधर रेंडु कुड़त्तुरुक्कांगा अब नहीं डायरेक्टा profit and loss account balance sheet prepare पन्ना पोदुम सो उंगलुक्कु डाउट इरुंदुच्चुना अब journal पोट्टु नींगा अदुक्कप्पुरम नींगा मात्तिक्कलाम इंग वंदु अडुत्तु एन्ना balance sheet la enna एप्पडी पोडनु sundry debt as 30000 minus provision for bad and doubtful debts अब एव्लो मेल नम्बर पोट्टदु 900 सो रेंडुती नम्बर माइनस पन्ना नमक्कु एव्लो वरुम 219 इंगे 2910 ओके सो इप्पडिदा नम्बर पोडुम सो कीला वंदु एन्ना adjustment entries कुडुत्तिरुक्कांगलो अदुक्कु मट्टुम नम्बर journal पोट्टा पोदुम ओके